கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெறிநாய் கடித்து சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சின்னசேலம் அருகே உள்ள கிராமங்களில் வெறிநாய் கடித்து சிறுவர் சிறுமிகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்து குழந்தைகளுக்கு ஹார்லிக்ஸ் பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் கடலூர் மாவட்டம் மங்களூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாண்டியன் உள்பட அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தியாகிகள் பூங்காவில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவு ஸ்தூபிக்கு அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சுதந்திரத்திற்காக உயிர் துறந்த வீரர்களின் நினைவு தினத்தை போற்றும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேவக்கோட்டை அதிமுக நகரமன்ற தலைவர் சுந்தரலிங்கம் வீரர்களின் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்வில் முன்னாள் ராணுவ மேஜர் துரை கருணாநிதி, காரைக்குடி மக்கள் மன்ற தலைவர் ராஜ்குமார், வரலாற்று கட்டுரை ஆய்வாளர் பொன்முரசு உள்ளிட்ட தியாகிகளின் வாரிசுகள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் அட்டைகளை கழக நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் எம் எஸ் எம் குமார், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், நகர செயலாளர் செந்தில்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் வடக்கு மூன்றாம் பகுதி கழகத்தின் சார்பில் பகுதிச் செயலாளர் மாணிக்கம் ஏற்பாட்டில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, மாவட்ட நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா, எம் எஸ் பாண்டியன், வி பி ஆர் செல்வகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வட்டச் செயலாளர்களுக்கு அதிமுக உறுப்பினர் உரிமை அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் பங்கேற்று உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். இதில் மாவட்ட, நகர, ஒன்றிய மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் கழக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கீழ திருப்பூந்துருத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான எம் ரத்தினசாமி கலந்து கொண்டு அட்டைகளை வழங்கினார். இதில் திருவையாறு வடக்கு ஒன்றிய செயலாளர் இளங்கோவன், திருவையாறு தெற்கு ஒன்றிய செயலாளர் நடுக்காவேரி ராஜா உள்ளிட்ட கழக பொறுப்பாளர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கீழ் ஆதனூர் ஊராட்சியில் அதிமுக பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அடையாள அட்டையை வழங்கினார். இந்த நிகழ்வில் ஒலக்கூர் ஒன்றிய கிழக்கு செயலாளர் பன்னீர் மற்றும் கழக ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சியில் கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டை மாநிலங்களவை உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சி வி சண்முகம் வழங்கினார். முன்னதாக புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் பின்னர் கிளை கழக ஒன்றிய மாவட்ட சார்பு அணி உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் செஞ்சி பேரூராட்சி பொறுப்பாளர் மாவட்ட இளைஞரணி பிருத்திவிராஜ், மாவட்ட கழக அவைத்தலைவர் கண்ணன், ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி, பாலகிருஷ்ணன், செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவிந்தசாமி தலைமையில் மாநிலங்களவை உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட செயலாளருமான சி வி சண்முகம் அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். முன்னதாக புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இதில் செஞ்சி மேற்கு ஒன்றிய ஒன்றிய பொறுப்பாளர், மாவட்ட வழக்கறிஞர் அணி பொருளாளர் அருண் தத்தன், மாவட்ட கழக துணை செயலாளர் ஆனந்தி அண்ணாதுரை, மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் காணை ஒன்றியத்திற்குட்பட்ட மேல்காரணை பகுதியில் கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை மாநிலங்களவை உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சி வி சண்முகம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமை வகித்தார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம், அதிக அளவிலான பெண்கள் இளைஞர்களை கழகத்தில் இணைக்கின்ற முயற்சியில் நிர்வாகிகள் ஈடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். முன்னதாக புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவர் அணி தலைவர் எழிலரசன், ஒன்றிய விவசாய அணி செயலாளர் குப்புசாமி, கிளை செயலாளர்கள் முத்துவேல், மாரிமுத்து, ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு முருகன், அண்ணா தொழிற்சங்க ஓட்டுநர் அணி அன்பு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.